ஜெயகாந்தனே உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஜெயகாந்தன் இப்படிப்பட்ட ஒரு மேடையில் அவரை பேச அழைக்கிறார்கள். அது அரசாங்கம் நடத்துகிற ஒரு பெரிய நிகழ்ச்சி. முதல்வர் அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அப்பொழுது முதல்வராக இருக்கிறார். அவருடைய அமைச்சரவையில் உள்ள மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் முன் வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன், அன்பழகன், அப்படி மிகப்பெரும் திராவிட தலைவர்கள் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயகாந்தன் உங்களுக்கு தெரியும், அவரும் ஒரு 4 அடி 4.5 அடி உயரம் தான் இருப்பார். அவர் மைக் முன்னாடி வந்து சொல்கிறார், யாரை வணங்குவது என்று தெரியவில்லை, இந்த மேடையில் நான் வணங்கத்தக்க யாரும் இல்லை அப்படின்றார். பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாரும். ஆமாம், ஒரு ஒரு சிஎம் உட்காணுகிறாரு, எல்லாரும் உட்காணுகிறாங்க, யாரை வணங்குவது என்று தெரியவில்லை, இந்த மேடையில் நான் வணங்கத்தக்க மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் ஒரு பொது மேடையில் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை பார்த்து மரியாதை செய்ய தவறிவிட்டான் என்கிற செய்தி வரலாற்றின் காதுகளுக்கு போய்விடக்கூடாதே என்பதற்காக இந்த மேடையை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ். கலைஞர் வந்து நிறைவுரையாற்ற வர்றார். அவர் இவரை விட ரொம்ப கற்று தேர்ந்தவரில், ரெண்டு பேரும் அப்படியே போட்டி போட்டு தமிழில் வளர்ந்தவரில், அவர் சொல்கிறார், நண்பர் ஜெயகாந்தன் நாங்கள் யாரும் வணங்கத்தக்க மனிதர்கள் இல்லை என்று சொன்னார், ஆனால் நான் ஜெயகாந்தனை வணங்குகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் ஜெயகாந்தனை வணங்குகிறேன், அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் என்பதற்காகவோ, அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் என்பதற்காகவோ எல்லாம் அல்ல. எனக்கு வாக்களிக்கப் போகிற கோடான கோடி வாக்காளர்களில் அவரும் ஒருவர் என்பதற்காக நான் அவருக்கு வணக்கம் சொல்கிறேன்